திவ்யா, நம்ம பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து ஹார்ம்ஃபுல்லா இருக்குன்னு பேசிட்டு இருந்தோம் இல்லையா. இப்ப இந்த விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே ஷாக் ஆவீங்க திவ்யா. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இது. வாட்டர் கூட ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் திவ்யா. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ டெசர்ட்ல எல்லாம் இருக்கீங்கன்னு வைங்களேன், ஒரு வறண்ட பூமியில இருக்கும் போது நம்மளுக்கு தண்ணி தாகம் அப்படின்றது வந்து ரொம்பவே அதிகரிக்கும் இல்லையா. சோ அப்ப வந்து நம்ம வந்து வாட்டர் வந்து ரொம்பவே சீக்கிரமா கன்சியூம் பண்ணுவோம், நிறைய கன்சியூம் பண்ணுவோம். நிறைய கன்சியூம் பண்ணும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயம். இதனால வந்து இருக்கிற மெடிசினல் ரிசர்ச் பத்தி சொல்ல வந்திருக்காரு நம்ம சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம். பார்த்தலாமா? பார்த்தலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூலிகை மருத்துவம் வந்து வயிற்று கடுப்புன்னு சொல்லுவாங்க. வயிற்று கடுப்புனா அவங்களுக்கு வந்து மலத்தில் வந்து ரத்தமாக போய்கிட்டு இருக்கோம், எந்த நேரமும் ரத்தமாக தான் போகும், அவங்களுக்கு வந்து மலமே வராது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து அந்த கழிவறைக்குள்ளே போயிட்டு வருவாங்க. கை கால் முட்டியெல்லாம் வந்து ஓஞ்சி போயிடும், நடக்க முடியாது, விரலில் வந்து நீட்ட முடியாது, எழுத முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கையெல்லாம் வந்து வலிக்கும், நடுங்க ஆரம்பிச்சிடும், கால் முட்டியெல்லாம் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். இது ஏன் வருது? சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நிறைய பேர் திட்டாங்கன்னா அவங்களுக்கு யாருமே திட்டாமல் இருந்திருப்பாங்க, யாருக்கிட்டையுமே வசவு பெறாமல் தான் திட்டு வாங்காமே வளர்ந்துருப்பாங்க. அவங்கள வந்து யாராவது திட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது பொறுக்க முடியாமல் அந்த வயிற்று கடுப்பு வந்துடும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துருச்சுன்னா அது வந்து அவங்களுடைய பாசம் வந்து பிரிஞ்சு போகுதுன்னு போது அவங்களுக்கு வயிற்று கடுப்பு வந்துடும். சிலர் பார்த்தீங்கன்னா கணவர் இறந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒவ்வாமை ஆயிரும், எதை சாப்பிட்டாலும் ஒவ்வாது. அப்போ பார்த்தீங்கன்னா மலம் கழிச்சிக்கிட்டே இருப்பாங்க, தூக்கம் வராது, அவங்களுக்குலாம் வந்து நிறைய இம்சையாக இருக்கும். ஏன் இருக்குதுன்னா அந்த வயிற்றுக்கடுப்பு வந்துன்னா சர்வசாதாரணம் கிடையாது. வயிற்றுக்கடுப்பு ஒரு மோசமானது, அதனால் மனசையும் உடலையும் சேர்த்து பாதிக்கக்கூடியது. மனசு நல்லா இருந்தால் தான் அது வந்து நோய் நல்லாகும். நோய் நல்லாகணும்னா கண்டிப்பாக கண்டதை நினைக்கக்கூடாது. கண்டதை நினச்சா அது வந்து வயிற்றுக்கடுப்பு கூட்டிகிட்டே போகுமே தவிர குறையாது. அவங்கக்கிட்ட வந்து ஆறுதலாக பேசணும், அவங்களுக்கு ஆறுதலாக பேசணும், அப்போ தான் சரி வரும். அது யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. சிலர் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க பிரிஞ்சிட்டாங்க இல்லை இறந்துட்டாங்கன்னா இந்த வயிற்றுக்கடுப்பு வரும். இந்த வயிற்றுக்கடுப்பு வந்து ஒரு மோசமானது. அது பார்த்திங்கன்னா அப்படியே வயிற்றை கலக்கிட்டே இருக்கும், நடக்கவே முடியாது. சிலர் வந்து கழிவறையிலேயே பக்கத்துலேயே இருந்துக்குருவாங்க. ஏன்னா அடிக்கடி போகும்படியாக இருக்கும், அதனால் அடிக்கடி போகிறதால மூட்டுகள் எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிடும், சத்துக்கள் முழுவதும் போயிடும், உடலில் உள்ள ஜீவன் குறைஞ்சிட்டு போகுதுன்னா அந்த வயிற்றுக்கடுப்பு மாதிரி மோசம் எதுவும் கிடையாது. விரல் எலும்பு எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து வலி தாங்க முடியாமல் நிறைய பேர் அவதிக்குள்ளாகும். அதுக்கு வந்து மாதுளையில் வந்து உள்ளே இருக்கிற சார் எடுக்காமல் இந்த தோல் எடுத்து பயன்படுத்தணும். மாதுளன் தோலை தான் பயன்படுத்தணும். மாதுளன் தோல் வயிற்றுக்கடுப்பை சரி செய்கிறதுக்கு ஒரு சிறந்த மருந்து. இந்த மாதுளன் தோலை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம், அறுத்து எடுத்து வச்சுருக்கோம். அந்த மாதுளன் தோலை பயன்படுத்தணும். மாதுளன் தோலை பயன்படுத்தினா வயிற்றுக்கடுப்பு எப்படியாப்பட்ட வயிற்றுக்கடுப்பும் சரியாகும். வயிற்றுக்கடுப்பு வந்துச்சுன்னா வயிற்றுக்குள்ளே ரணமாகி வயிற்றுலேருந்து புண்கள் மாதிரி வந்து ரத்தமாக வெளியாகும். அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு இந்த மாதுளன் தோலை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி வயிற்றுக்குள்ளே இருக்க புண்ணை சரி செய்கிறதுக்கு அதிமதுரத்தை பயன்படுத்துகிறோம். அதிமதுரத்தை பயன்படுத்தும் பொழுது வயிற்றில் இருக்க புண்கள் வந்து சரியாகும், உள் உறுப்புகள் சரியாகும், குடலில் உள்ள புண்கள் சரியாகும், மலகுடலில் உள்ள ரணம் தீரணும்னா அதிமதுரத்தை தான் பயன்படுத்துகிறோம். அதோடு சேர்ந்து ஜாதிக்காயை வந்து அளவாக தான் பயன்படுத்துகிறோம். ஜாதிக்காய் ஏன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வயிற்றுக்கடுப்பு போய் மயக்கத்தில் வந்து கீழே விழுகிற நிலையில் இருப்பாங்க. ஆனால் ஜாதிக்காயை சாப்பிட்டா அந்த மயக்கத்தை தெளிய வைக்கும். மயக்கமாக இருக்கிறவங்க கொஞ்சம் மயக்கம் கம்மியாக இருப்பாங்க. ஆனால் ஜாதிக்காய் அளவோடு தான் சேர்க்கணும். அளவுக்கு மீறினா இதுவே மயக்கத்தை கொண்டு வரும். சாதாரணமாக ஒரு ஜாதிக்காயை சாப்பிட்டா ஒரு நாள் முழுவதும் மயக்கத்தில் இருப்பாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஜாதிக்காய் வந்து நன்மையும் செய்யும், அளவுக்கு மிஞ்சினா அதிகமாக வந்து என்ன சொல்லுவாங்க அமிர்தமும் நஞ்சாகணும் மாதிரி அதை எடுத்துக்கிறதே ஒரு நம்ம ஒரு பட்டாணி அளவுக்கு தான் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுத்தோம்னா இது அதிக அளவு போதை வஸ்து மாதிரி மயக்கத்திலே இருக்க வச்சிரும். மயக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களால ரொம்ப கஷ்டம். அதனால் இதை அளவோடு எடுக்கணும். ஏன்னா நாங்கள் சொல்கிற மருத்துவ அளவை வந்து மாற்றக்கூடாது. எல்லா மருந்துக்கும் அளவு முறை சரியாக இருக்கணும். அளவு முறை சரியில்லைன்னா அது வந்து மருத்துவமே தப்பாயிடும். என்றைக்கும் எந்த மருத்துவமும் தவறு வரக்கூடாது. ஏன்னா
இன்னைக்கு வந்து இது நான் செய்கிறேன் என்கிட்ட தான் கிடைக்கும்னு நான் சொல்லவே கிடையாது. எல்லாமே உங்களுடைய மருந்து, உங்களுடைய மருத்துவம். நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யும்போது தவறு செய்யக்கூடாது. ஒரு தவறு நீங்கள் செஞ்சால் அது என்னுடைய தவறு மாதிரி இருக்கும். அதனால் அந்த தவறை செய்யாமல் மருந்து சரியாக செய்யணும். சரியாக செஞ்சால் தான் அந்த வயிற்றுக்கடுப்பு கண்டிப்பாக சரியாகும். அந்த வயிற்றுக்கடுப்புக்கு மருந்து தயாரிக்கும் முறை இப்போ நம்ம பார்க்கலாம். வயிற்றுக்கடுப்புக்கு மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் சாதிக்காய், ஒரு சாதிக்காயினுடைய 5 கிராம் பொடி, ஒரு 5 கிராம் மாதுளம் பழத்தினுடைய தோல் ஒரு 10 கிராம் இதை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுக்கணும். அது கூட சேர்ந்து அதிமதுரம் வந்து 1 பாக்களவு இதையும் நாம் வந்து அரைச்சி எடுத்துக்கிறணும். அந்த மாதுளம்பழ தோலோடவே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பனங்கள் கண்டு வந்து நல்லா ஒரு 75 கிராம் அளவுக்கு இதோடய சேர்த்துக்கிறணும். இது எல்லாமே இடித்து எடுத்தது கூட 150 மில்லி தண்ணி விட்டு நல்லா காய்ச்சி எடுக்கணும். அந்த துவர்ப்பு சுவை வந்து வயிற்றுக்கடுப்பு ரத்த ரத்தமாக போய்கிட்டு இருந்தாலும் கொழுப்பு கொழுப்பாக போயிட்டுருக்கோம். சில பெண்களுக்கு ஆண்களுக்கு அதிக கவலைப்பட்டாங்கன்னா உடல் ரீதியாகவும் உணவு ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் பார்க்க போனோம்னாக்கா நம்ம உணவில் மனசையும் சரி பண்ணணும். இப்போ 150 மில்லி தண்ணி இந்த மாதுளம் தோல் வந்து நம்ம வந்து 10 கிராம் அளவு எடுத்திருக்கோம். அதோடு சேர்ந்து அதிமதுரம் வந்து 1 கிராம் அளவு எடுத்திருக்கோம். 1 கிராம் அளவு தான் எடுத்திருக்கோம். ஜாதிக்காய் வந்து 1 கிராம் அளவு எடுத்து நம்ம அதோடு சேர்த்துருக்கோம். இடித்த வந்து தூளில் சேர்த்துருக்கோம். 75 கிராம் அளவுக்கு பனங்கள் கண்டு சேர்த்துருக்கோம். இதோட நம்ம 150 மில்லி தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா அது நல்லா கொதிக்கணும். மாதுளந்தோலை அரையும் பாதியமாக தான் இடிச்சிருக்கோம். இதை வந்து மையாவும் அரைச்சிக்கிறலாம், தவறே கிடையாது. நல்லா மையாக அரைச்சிக்கிட்டால் இன்னும் நல்லது. இது அரையும் குறையுமா காய்ச்சி எடுத்துக்கிட்டாலே தப்பே கிடையாது. ஏன்னா இதில் அதிக அளவு துவர்ப்பு வந்து தொண்டையை பிடிக்கும். தொண்டையை மட்டும் இல்லை, உள் உறுப்புகளில் வந்து நல்லா இறுக்கி பிடிச்சி உள்ளே இருக்கிற அழுக்குகள் வெளியாக்கும். ரத்தம் போகிறதை வந்து கட்டுப்படுத்தும். அந்த குடலை வந்து கச்சின்னு இறுக்கி பிடிச்சா தான் அந்த வந்து அந்த துவர்ப்பு தன்மை இருந்தால் தான் அந்த வயிற்றுக்கடுப்பு வந்து சரியாகும். வயிற்றுக்கடுப்பு வந்துருச்சுனாலே ரொம்ப சிரமம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா சொல்கிறாங்க, என்னுடைய கணவர் இறந்துட்டார், 1-6 மாதமாக என்னால் சாப்பிட முடியல, தூங்க முடியலன்றாங்க. ஏன் முடியல? அதிக அளவு அவங்க மேலே பாசம் வச்சுருந்துருப்பாங்க, அதிக அளவு அவங்க மேலே வந்து நிறைய மரியாதை வச்சுருந்துருப்பாங்க. அதனால் அந்த மனசு தாங்காமல் இருக்கும், அந்த மனசும் உடலும் தாங்காமல் இருக்கும். அந்த உடல் தாங்காமல் இருந்தாலே இந்த மாதிரிலாம் வரும். அந்த உடல் தாங்கிறதுக்கு வந்து இது வந்து சிறந்த மருந்து. நல்லா இந்த மாதிரி நல்லா கொதி வந்துடணும். நம்ம ஊற்றின அந்த 150 மில்லியில் 75 மில்லி அளவுக்கு வந்தால் ரொம்ப நல்லது. அதை வந்து நம்ம மருந்தாக எடுத்துக்கிறோம். மருந்தானா மணப்பாகுன்னு சொல்கிறோம். மருந்து வந்து மணப்பாகுன்னு சொல்லுவோம். மாதுளையின் தோலினுடைய மணப்பாகு. ஏன்னா ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு மருத்துவம் இருக்குது. பழத்துக்குள்ளே வேறு மருத்துவம் இருக்குது, விதையில் வேறு மருத்துவம் இருக்குது, தோலில் வேறு மருத்துவம் இருக்குது, இலையில் வேறு மருத்துவம் இருக்குது, அதனுடைய குச்சியில் வேறு மருத்துவம் இருக்குது. அது மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போகலாம். நம்ம இப்போ தோலை தான் எடுத்து பயன்படுத்தியிருக்கோம். ஓகே.
வந்த வயிற்றுக்கடுப்பை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த மருந்தை காலையிலையும் மாலையிலையும் வெறும் வயிறாக இருக்கிறப்ப சாப்பிட்டுட்டு ஒரே கஞ்சி சாதமாக நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னாக்கா அந்த வயிற்றுக்கடுப்பு சரியாயிரும். வயிற்றுக்கடுப்புக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக என்னென்ன மாத்திரை சாப்பிட்டாலும் வயிற்றுக்கடுப்பு சரி வராது. ஆனால் இந்த மாதுளம் தோளோடு சேர்ந்து அதிமதுரம் ஜாதிக்காய் அதை வந்து நம்ம பணங்கல்கண்டு தான் சேர்த்துருக்கோம். இதை வந்து அளவாக சேர்த்துரு, கரெக்டாக நான் சொன்ன முறையில் வந்து நீங்கள் அளவு சேர்த்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அதோட ஒரு 150 மில்லி தண்ணியை சேர்த்துருக்கோம். நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கோம். நல்லா கொதிக்க வச்சு வச்சதில் இதிலிருந்து ஒரே ஒரு கரண்டி எடுத்து குடித்தோம்னாலே அப்படியே வந்து தொண்டை இருக்கிற மாதிரி குடலையும் இறுக்கி பிடிச்சிரும். குடலில் வந்து இன்றைக்கி அந்த வயிற்றுக்கடுப்பானது ரத்த ரத்தமாக போகிறது உடனே கட்டுப்படும். இன்றைக்கி சாப்பிட்டா மறுநாளுக்குள்ளே கட்டுப்படும், இல்லைனா 3 நாளில் சரியாகும். இதை வந்து காய்ச்சி எடுத்து ஒரு பாட்டில் எடுத்து வச்சுட்டா 1 மாதத்துக்கு கிடாது. நம்ம இன்றைக்கி தயாரிக்கிறது வந்து 1 மாதத்துக்கான சிறப்பு மருந்துன்னு சொல்லுவோம். சிறப்புனா மணப்பாகு மாதுளம் தோல் வந்து எடுக்கப்பட்டது. இது வந்து குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு யாராக இருந்தாலும் மனசை சரி பண்ணுறதும் இல்லாமல் குடலை சரி பண்ணும். குடல் மட்டும் இல்லை உள் உறுப்புகள் எல்லாத்தையும் சரி செய்யும். வயிற்று கடுப்புன்னு அந்த ரத்த ரத்தமாக போகிற இடத்துல ரணங்களை போக்கக்கூடியது. இதனுடைய தோற்பு தன்மை இருக்கிறதால சக்கரை நோயாளியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சாப்பிடலாம், தவறே பண்ணாது. இதில் நிறையா பணங்கள் கண்டு போட்டிருக்காங்களேன்னு பயப்பட தேவையில்லை. சக்கரை நோயாளிகளுக்கு இது வந்து எந்த ஒரு பாதிப்பும் உண்டு பண்ணாது, நிறைய நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியது. இதை சாப்பிட்டோம்னா வயிற்றுக்கடுப்பானது சரியாகும். குழந்தைகளுக்கு சாதாரணமாக வந்து பிறந்த குழந்தைகளுக்கு வயிற்றுக்கடுப்பு லேசாக எடுத்து நாக்கில் தொட்டு வச்சா சரியாகும். இல்லைனா தாய் வந்து இதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குடித்தாங்கன்னா அது தாய்ப்பால் வழியாக போய் குழந்தைக்கு சரியாகும். வெயிலுக்கு போயிட்டு வந்து தாய்ப்பால் கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு வயிற்றோட்டமாகி வயிற்றுக்கடுப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் அதிகமாக சண்டை போட்டு அந்த பெண் வந்து அழுதுகிட்டே இருந்து பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்தா அந்த பெண்ணுக்கும் வயிற்றுக்கடுப்பு இருக்கும், குழந்தைக்கும் வயிற்றுக்கடுப்பு இருக்கும். அப்போ வந்து என்றைக்கு வந்து பால் கொடுத்தாலும் சந்தோஷமாக பால் கொடுக்கணும். சந்தோஷம் இல்லாத நேரத்தில் கொடுக்காம தவிர்க்கிறது நல்லது. அந்த நேரம் நல்லா வந்து குளிச்சுட்டு மனசு நிம்மதியோடு தான் குழந்தையை தூக்கணும். அதனால தான் குழந்தைகளுக்கு வர வயிற்றுக்கடுப்பு சரியாகும். இல்லைன்னா குழந்தைகளுக்கு வயிற்றுக்கடுப்பு வந்துச்சுன்னா உடல் ரொம்ப மெலிஞ்சு போய் தாங்கவே முடியாது, கண் பார்வை இழக்கிற நிலைக்கு போயிடும். இந்த வயிற்றுக்கடுப்பானது மோசமானது. இந்த வயிற்றுக்கடுப்பு பெண்கள் ஆண்கள் பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காது. பெரியவங்களாம் முடியாமல் இருந்தால் அப்படியே இறந்துடுறவங்களாம் இருக்காங்க. 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே வயிற்றுக்கடுப்பு வந்தால் அப்படியே வந்து அந்த கழிவறையிலேயே இறந்தவங்க நிறையா இருக்காங்க. ஏன்னா அவங்களால முடியாது, கை கால் உளைச்சலால் முடியாது. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது சரியாகும். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இதில் அதிகமாக வந்து ஒன்றும் சேர்க்கலை. மாதுளம் தோல் வந்து ஒரு 10 கிராம் சேர்த்துருக்கோம். அதிமதுரம் ஒரு 10 கிராம் சேர்த்துருக்கோம். பணங்கள் கண்டு ஒரு 75 கிராம் சேர்த்துருக்கோம். 1 கிராம் அளவுக்கு ஜாதிக்காய் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் ஒன்றா இடித்து 150 மில்லி தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த அரைவாதியாக வத்த வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு சிறந்த மருந்து. வயிற்றுக்கடுப்புக்கு இது வந்து நல்ல மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.